ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, 10th ஸ்டாண்டர்ட் சோசியலுக்கு இந்த லாஸ்ட் மினிட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இந்த குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷனுக்கு எது எதுன்னு பார்க்க போகிறோம். இதை பார்க்கறதுக்கு மேலே நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணி பாருங்கள். நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் இந்த வீடியோவை உங்களை மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொண்டு போய் சேர்க்கணும். கண்டிப்பாக அவங்களாம் இந்த வீடியோ மூலமாக ஏதோ ஒரு வகையில் பிரயோஜனம் அடையணும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். சரியா? ஓகே, இப்போ இந்த பர்டிகுலர் வீடியோவில் நான் உங்களுக்கு இந்த சோசியலில் இம்பார்ட்டண்ட்டான 2 மார்க் கொஸ்டின் எது எது, 5 மார்க் கொஸ்டின் எது எது, அண்ட் 8 மார்க் கொஸ்டின் எது எதுன்றதை சொல்ல போகிறேன். இந்த பர்டிகுலர் வீடியோவில் நான் சொல்லக்கூடிய எந்த ஒரு கொஸ்டினையும் ஒமிட் பண்ணாமல் நீங்கள் எல்லா கொஸ்டின்ஸும் தரவாக படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் சோசியலில் அவுட் ஆஃப் 100க்கு 90 மார்க்ஸ் மேலே ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எது எதுன்றதை இப்போ சொல்கிறேன். ஸோ சோசியலில் ஹிஸ்ட்ரியில் உங்களுக்கு 5 லெசன்ஸ் இருக்குது, ஜியாகிரஃபியில் 5 லெசன்ஸ் இருக்குது, சிவிக்ஸில் 3 லெசன், எக்கனாமிக்ஸில் 3 லெசன், மொத்தம் பார்த்தீங்கன்னா 16 லெசன் இருக்குது. ஸோ இந்த 16 லெசன்லையும் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ் எது எதுன்னு சொல்லுங்கள். நீங்கள் சோசியல் பொறுத்த வரைக்கும் புக் பேக் கொஷின்ஸ் படித்தாவே 90+ மார்க்ஸ் எடுத்துடலாம். இன்டீரியர் கொஷின்ஸ்லாம் படிக்கணுன்றது தேவையில்லை. அதுவும் பர்டிகுலராக 5 மார்க் கொஷின்லாம் வந்து உங்களுக்கு இன்டீரியர் கேட்கவே மாட்டாங்க, புக் பேக் படித்தாவே போதும். 10th சோசியல் லாஸ்ட் மினிட் கொஷின்ஸ் பாருங்க. சாப்டர் 2 மார்க், இங்கே உங்களுக்கு 5 மார்க் அண்டு 8 மார்க். ஃபஸ்ட் நம்ம ஹிஸ்ட்ரி பார்ப்போம். ஹிஸ்ட்ரியில் சாப்டர் 1ல் 2 மார்க்கில் கொஷின் நம்பர் 1, 2, 4, 6. 5 மார்க்கில் கொஷின் நம்பர் 1, 2, 4. தென் ஹிஸ்ட்ரி லெசன் 2ல் 2 மார்க்கில் கொஷின் நம்பர் 1, 5, 6. டீட்டெயிலில் கொஷின் நம்பர் 1 அண்டு 3. தென் ஹிஸ்ட்ரி லெசன் 3ல் ஷார்ட் ஆன்சர்ஸில் கொஷின் நம்பர் 1, 3, 4, 5, 6. டீட்டெயிலில் கொஷின் நம்பர் 1 அண்டு 2. தென் ஹிஸ்ட்ரி லெசன் 4ல் ஷார்ட் ஆன்சர்ஸில் கொஷின் நம்பர் 1, 2, 4, 5. டீட்டெயிலில் கொஷின் நம்பர் 1 அண்டு 2. தென் 5th லெசனில் ஷார்ட் ஆன்சர்ஸில் கொஷின் நம்பர் 1, 3, 4, 5. டீட்டெயிலில் கொஷின் நம்பர் 1 அண்டு 3. சரியா? இது ஹிஸ்ட்ரி போர்ஷனில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். தென் ஜியாகிரஃபியில் பார்ப்போம். ஜியாகிரஃபி லெசன் 1ல் புக் பேக் கொஷின் கொஷின் நம்பர் 1, 2, 3, 5 ஷார்ட் ஆன்சர்ஸில். டீட்டெயிலில் கொஷின் நம்பர் 1 அண்டு 3. ஜியாகிரஃபி லெசன் 2ல் ஷார்ட் ஆன்சர்ஸில் கொஷின் நம்பர் 1, 2, 3, 5, 6, 7 அண்டு 9. டீட்டெயிலில் கொஷின் நம்பர் 1 அண்டு 2. தென் ஜியாகிரஃபி லெசன் 3ல் ஷார்ட் ஆன்சர்ஸில் கொஷின் நம்பர் 1, 3, 4, 5, 7 அண்டு 8. டீட்டெயிலில் கொஷின் நம்பர் 1 அண்டு 2. தென் ஜியாகிரஃபி லெசன் 4ல் ஷார்ட் ஆன்சர்ஸில் கொஷின் நம்பர் 1, 4, 6 அண்டு 7. தென் டீட்டெயிலில் 1, 4, 6 அண்ட் 7. டீட்டெயிலில் வந்து நமக்கு 1 அண்டு 3. தென் ஜியாகிரஃபி லெசன் 5ல் ஷார்ட் ஆன்சர்ஸில் கொஷின் நம்பர் 1, 3, 6, 7. டீட்டெயிலில் கொஷின் நம்பர் 1, 3. ஜியாகிரஃபி லெசன் 5ல் 1, 3. சரியா?
லெசன் 4ல 1 2, இங்கே 1 2, இங்கே 1 2. ஓகே, நெக்ஸ்ட் சிவிக்ஸ்ல லெசன் 1ல ஷார்ட் ஆன்சர்ஸ்ல க்வெஸ்சன் நம்பர் 1 2 4 5, லாங் ஆன்சர்ல க்வெஸ்சன் நம்பர் 1 2 3 4. சிவிக்ஸ் லெசன் 2ல ஷார்ட் ஆன்சர்ஸ்ல 1 3 4, டீடைல்ல 2 3. தென் சிவிக்ஸ் சாப்டர் 3ல ஷார்ட் ஆன்சர்ஸ் 1 3 4, டீடைல்ல 1 2. தென் எக்கனாமிக்ஸ், எக்கனாமிக்ஸ் லெசன் 1ல ஷார்ட் ஆன்சர்ஸில் க்வெஸ்சன் நம்பர் 1 2 4 6 7, லாங் ஆன்சரில் க்வெஸ்சன் நம்பர் 1 3 4. தென் எக்கனாமிக்ஸ் லெசன் 2ல ஷார்ட் ஆன்சரில் க்வெஸ்சன் நம்பர் 1 2 3 5 7, லாங் ஆன்சரில் க்வெஸ்சன் நம்பர் 2 3. தென் எக்கனாமிக்ஸ் சாப்டர் 3ல ஷார்ட் ஆன்சரில் க்வெஸ்சன் நம்பர் 1 3 4 5, லாங் ஆன்சரில் க்வெஸ்சன் நம்பர் 1 4 5. சரியா? சொன்னால் நோட் பண்ணிக்கிறேங்க, இந்த க்வெஸ்சன்ஸ் எதையும் நீங்கள் ஒமிட் பண்ணக்கூடாது. சரியா? இந்த ஷார்ட் ஆன்சர்ஸ் ஃபுல்லாக படிச்சிட்டிங்கன்னா மொத்தம் நமக்கு 10 2 மார்க் க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க. சரியா? இதில் ஒரு கம்பல்சரி வந்து நமக்கு இன்டீரியராக கேட்கறதுக்கான சான்ஸ் இருக்குது. சப்போஸ் அது இன்டீரியராக கேட்டாங்கன்னா 9 into 2 18 marks ஸ்கோர் பண்ணிடலாம் 2 மார்க்கில். 5 மார்க்கில் உங்களுக்கு 10 5 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இதில் வந்து ஹிஸ்ட்ரியுடைய மேப் தான் வந்து உங்களுக்கு கம்பல்சரி கொஸ்டினில் வரும். அப்போ மேப் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா கம்பல்சரியோட சேர்த்து நம்ம என்ன பண்ணிடலாம், 10 into 5 50 marks ஸ்கோர் பண்ணிடலாம். அண்ட் 8 மார்க்கில் ஒரு 8 மார்க் வந்து உங்களுக்கு ஜியாகிரஃபி மேப் கேட்பாங்க. ஜியாகிரஃபி மேப் நீங்கள் தரவாக இருந்தீங்கன்னா இந்த 8 மார்க் அட்டன் பண்ணிடலாம். இன்னொரு 8 மார்க்குக்கு வந்து உங்களுக்கு இந்த நம்ம சொல்லியிருக்கக்கூடிய இந்த க்வெஸ்சன்ஸ் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா ஹிஸ்ட்ரியிலேருந்து உங்களுக்கு 8 மார்க் க்வெஸ்சன் கேட்பாங்க. அப்போ இந்த 8 மார்க்கும் அட்டன் பண்ணிடலாம். புக் பேக் 1 மார்க் க்வெஸ்சன்ஸ் எல்லாம் தரவாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 14 1 மார்க் க்வெஸ்சனில் 12 1 மார்க் க்வெஸ்சன் வந்து உங்களுக்கு புக் பேக் தான் கேட்பாங்க. அப்போ 1 மார்க்கில் 12 மார்க் எடுத்துடலாம், 2 மார்க்கில் 18 மார்க் எடுத்துடலாம், 5 மார்க்கில் 50 மார்க் எடுத்துடலாம், 8 மார்க்கில் 16 மார்க் எடுத்துடலாம். மொத்தம் 96 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம் அவுட் ஆஃப் 100 மேப் எல்லாம் தரவு பண்ணிட்டீங்கன்னா. சரியா? ஸோ நம்ம சொன்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி படிச்சுட்டு வந்துட்டீங்கன்னா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ நம்பிக்கையோடு படிங்க, நல்ல மார்க் எடுப்பீங்க. ஆல் தி பெஸ்ட், நல்லா எழுதுங்க. இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அந்த லைக் பட்டன் இன்னும் கிளிக் பண்ணலைன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.